உங்கள் பரணி டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். ஃபுல்லாக கடை அடைப்பு பண்ணிருக்கோம் ஐயா, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மினரல் கம்பெனி மூடி இருக்கிறதாயா காரணம். ஏன்னா எங்களுடைய வாதாதாரம் எல்லாமே இந்த மூணு மினரல் கம்பெனியை வச்சு தானே இருக்கு. மினரல் கம்பெனியில் வந்து பணிபுரிகிற ஆட்கள் வந்து பணி இல்லாததுனால ரொம்ப வறுமையில் இருக்காங்கண்ணே. எங்களுடைய தொழில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா ரேஞ்சில் யாவரம் நடந்திருந்தேன், என்னுடைய வியாபாரம் வந்து இப்போ ஒரு 500 ரூபா ரேஞ்சில் யாவரம் நடக்கணாஜி. அதில் தொழில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த பகுதியினுடைய கடையடைப்பு எதற்கென்று கேட்டால், ஒரு சில நபர்களுக்காக அல்ல, இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஏழை அப்பாவி மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பொய்த்து விட்டது. காரணம், இந்த மினரல் ஆலை மூடப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலை மூடப்பட்டு இருப்பதால் அந்த தொழிற்சாலையை நடத்துகின்றவர்கள் பாதிப்பு அடைகிறார் என்று சொல்வதை விட, இந்த தொழிற்சாலையை நம்பி இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பல லட்சம் குடும்பங்கள் இன்று வேலைவாய்ப்பு இழந்து நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆலையை உடனடியாக திறந்து இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் செழிக்க இந்த அரசு, மத்திய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை, இந்த மினரல் ஆலை தொழிற்சாலையை திறந்து இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். இந்த போராட்டம் வெற்றியோடு முடியும் என்ற நம்பிக்கையோடு மத்திய மாநில மாவட்ட நிர்வாகத்தை நம்பி இருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மினரலாக இந்த பகுதியில் நடத்த தயங்கப்பட்டால், திறக்க முடிவு செய்யாமல் காலந்தாமதப்பட்டால், அங்கே தொழிலாளர்களும் பல லட்சம் குடும்பங்கள் களத்தில் இறங்கி அரசின் கவனத்தை முழுமையாக ஈர்ப்பதற்கு வகையில் போராட்ட களத்தில் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அரசுக்கு இதை எங்களுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கின்றேன்.